சோதர்லேயே கிலாபத் சம்மந்தமான சில வீடியோக்களை நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட வீடியோக்களை கிலாபத் சம்மந்தமாக நம்ம வெளியிட்டிருந்தோம் இப்போ வந்து கிலாபத் சம்பந்தமாக வந்து அகில உலக அளவில் அந்த பிரச்சனை இருக்குது ஏதோ இந்தியாவில் மட்டுமோ அல்லது தமிழகத்தில் மட்டுமோ அப்படி இல்லாமல் அகில உலக அளவில் வந்து கிலாபத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம வந்து கிலாபத் சம்மந்தமாக பேசணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடியோ நம்ம வந்து கிட்ட இருக்கிறோம் இப்போ இந்த முஸ்லீம் அதாவது சூப்பர் முஸ்லீம் சேனல் இருக்கு இல்லைங்க இந்த சூப்பர் முஸ்லீம் சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து தாக்கி இந்த வயான்கள் வெளியிடுறதாக இருக்குது சில பேர் நம்ம தொடர்பு கொண்டு இந்த முஸ்லீம் உம்மது சேனல் வந்து சூப்பர் முஸ்லீம் சேனலை வந்து தாக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்மள்ட வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க இது அப்போ வந்து இது சம்மந்தமாக அதாவது சூப்பர் முஸ்லீம் சேனல் வந்து அந்த முஸ்லீம் அந்த சேனலை வந்து வெறித்தனமாக ஆதரிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க நடுநிலைமை ஆதரவு கூடியும் இருக்கிறாங்க இதை சும்மா பார்க்கலாங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய இருக்கிறாங்க இதில் வெறித்தனமாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிலாஃபத்தை பற்றி ஜிஹாதை பற்றியும் நம்ம சூப்பர் முஸ்லீம் சேனல்ல இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் சூப்பர் முஸ்லீம் சேனலில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் சூப்பர் முஸ்லீமில் பேசுகிறாருல்ல அவரை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்ற எல்லாருமே மறைச்சிட்டாங்க இந்த ஹிலாஃபத்தை மறைச்சிட்டாங்க ஜிகாதை மறைச்சிட்டாங்க இவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு யாருமே சொல்லி கொடுக்கல இப்படிங்கிற கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அதாவது வந்து சூப்பர் முஸ்லீம் சேனலில் வெறித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஈரோட்டை சார்ந்தவங்க இன்னும் பல ஊர்களை சார்ந்தவங்களாம் இந்த க இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க அதாவது ஜிகாதையும் மாதிரி ஹிலாஃபத்தையும் எங்களுக்கு வந்து இந்த சூப்பர் முஸ்லீம் சேனல் ஓனர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு மற்ற யாருமே சொல்லி கொடுக்கல மற்ற எல்லாருமே மறைச்சிட்டாங்க இதை மறைச்சிட்டாங்க இதை மறைச்சவங்களுக்கு எதிராக நாங்கள் மறுமையில் வந்து அல்லாவிட முறையிடுவோம் இதை மறைச்சாங்கல்ல எங்களோட பழகிக்கிட்டே மறைச்சாங்கல்ல இவங்களுக்கு எதிராக கிட்ட மறுமையில் முறையிடுவோம் இப்படிங்கிற விமர்சனங்களையெல்லாம் பதிவு பண்ணுறாங்க இது ஏதோ நாம் வந்து ஹிலாஃபத்தை வந்து இவங்களுக்கு மட்டுமே பேசினது மாதிரியும் ஏதோ உலகத்துலேயே இவங்க தான் வந்து ஈரோட்டில் இருந்து எடுத்து பேசிட்டது மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க நாம் என்னென்னா இந்த உலக அளவில் இந்த பிரச்சனை இருக்குது உலக அளவில் பிரச்சனை இருக்கும்போது அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறோம் அதே உள்ளூரில் சில பேர் இந்த விஷயத்த பேசுவாங்க பேசும்போது அந்த விஷயத்தை சேர்த்து சொல்லுவோமே தவிர இது சூப்பர் முஸ்லீமுக்காக மட்டுமே பேசப்பட்ட பதிவு கிடையாதுன்னு நான் முதல்ல வந்து பதிவு பண்ணிக்கிறோம் அப்போ என்னென்ன கேட்டால் அல்நாட்டு முறையிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இது ஒரு முஸ்லீமுடைய பண்பா இவர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல எங்களுக்கு சூப்பர் முஸ்லீமோடைய ஓனர் தான் கற்றுக் கொடுத்தாரு நம்ம அவரை வந்து அவருக்காக அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவாக செய்வோம் நாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முட்டாங்கள பழகிக்கிட்ட இவங்களுக்கு எதிராக மறுமையில் அல்லாவிடம் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையை முஸ்லீம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இது ஒருத்தர் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட வந்து கேட்கணும் இது எதுவும் நீங்கள் மறைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் மார்க்கத்தில் மறைக்கக்கூடாதுங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் மார்க்கத்தை வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா மறைக்கக்கூடாது தெரிஞ்ச விஷயம் அப்போ தெரிஞ்ச விஷயத்தை வந்து ஒருத்தர் எப்படி மறைக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து மாதத்தில் போய் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஹிலாஃபத்தையோ ஜிஹாதையோ குரான்லேருந்து படிக்க கிடையாது குரானை வந்து ஆண்டாண்டுகள் காலம் படித்தாலுமே அவங்க குரான்லேருந்து எடுக்க கிடையாது சூப்பர் முஸ்லீம்லேருந்து தான் படிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மோடு இருக்கும்போது ஜமாத்துல் முஸ்லீம்னு சொல்லி ஒரு புக்கு அந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பக்கத்து எழுதப்பட்டிருக்கு ஹிலாஃபத் இயக்கங்கிறது வழிகேடு அது மாதிரி ஜிஹாதுன்னு சொல்லி இயக்கம் அதுவும் வழிகேடுன்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த எல்லாம் கையில் வந்து படித்ததுக்கு அப்புறமும் வாங்கிட்டு படித்தாங்களான்னு தெரியல அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தவறுகள் இவங்க மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே அவதூறு சுமத்துறது இவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கல அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு அவதூறு சுமத்துறது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க முன்னாடியே யார் வந்து இந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கேன்னு கேட்டால் அல்லாவுடைய தீர்ப்பை வந்து புறக்கணிப்பதனால தான் சமுதாயத்துக்கு இழிவு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த சமுதாயம் இழிவான நிலைக்கு போனது காரணம்னு கேட்டால் அல்லாவுடைய தீர்ப்பை புறக்கணிச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அல்லாவுடைய தீர்ப்புனா என்ன அல்லா சொல்லக்கூடிய அத்தனை கட்டளைகளும் அதில் வந்து ஹிலாபத் வராதா அந்தந்த காலக்கட்டங்களுக்கு வராதா ஜிகாதுங்கிற அந்தந்த காலக்கட்டங்களுக்கு வராதா எல்லாமே வரும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வேண்டும்னு வேண்டும் என்று இவங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கிறாங்க சரி கிலாஃபத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டாங்க உலகத்தில் யாருமே அறிஞ்சிக்கல உலகம் ஃபுல்லாக எல்லாமே டோட்டல் ஜீரோவில் நிற்கிது தமிழகத்தில் ஜீரோவில் நிற்கிது இவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க சூப்பர் முஸ்லீம் சேனல் வாயிலாகவும் சூப்பர் முஸ்லீம் சேனல் ஓனர் வாயிலாக அறிஞ்சிக்கிட்டீங்க ஹிலாபத்தை அறிஞ்சிக்கிட்டீங்க ஜிகா அதை அறிஞ்சிக்கிட்டீங்க என்ன இருக்கிறீங்க ஹிலாஃபத்தை அறிஞ்சாச்சு யாரும் மறியல நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க ஜிகாதம் யாரும் மறியல நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க அறிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தினர்கள்லாம் ஒவ்வொருத்தையும் உட்கார வச்சு இந்த ஹிலாஃபத்தை பற்றியும் ஜிகாதை பற்றியும் முறையான கல்வி கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்களா அல்லது பட்டி தொட்டியெல்லாம் போயிட்டீங்களா ஈரோட சுற்றி வந்து ஒரு ஐம்பது கிராமம் இருக்குது தமிழகத்தில் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமம் இருக்குது ஆயிரம் கிராமம் இருக்குது எல்லா கிராமமும் நீங்கள் போயிட்டீங்களா என்ன செஞ்சிட்ருக்குறீங்க அப்போ என்ன செஞ்சிட்ருக்குறோம்னு சொல்லியே இவங்களும் சொல்ல முடியாது அப்போ என்னென்னா இது வந்து பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ மார்க்கத்தை மறைக்கிறது யார் மார்க்கத்தை ரகசியமாக வைப்பது யார் இருக்கிறத உள்ளதை உள்ள அப்படின்னு நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கிறீங்க ஜிகாதுக்காக என்ன பாடுபடுறீங்க ஹிலாஃபத்துக்காக என்ன பாடுபோம் சமுதாயத்துக்கு வந்து சொல்லணும் இல்லை சொல்ல வேண்டிய காலம் வரும் அப்போ சொல்லுவோம் அப்படின்னா இது மார்க்கத்தை இது மறைக்கிறதா இல்லையா அது அப்போ மார்க்கத்தை மறைப்பது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இவங்களுக்கு ஒரு அளவுகோல் அடுத்தவங்களுக்கு ஒரு அளவுகோல் அப்போ இவங்க என்ன பண்ணணும் மார்க்கத்தை மறைக்கணும்னு என்ன பண்ணணும் ஹிலாபத் ஒரு மாநாடு நடத்தி இவங்க யார் யார் எல்லாம் வந்து குற்றச்சாட்டு சுமத்துகிறாங்களோ அவங்களாம் பேச்சு வர்றதுக்கு அழைக்கலாம் நீங்கள் வந்து பேசுங்கள் நாங்கள் ஹிலாபத் மாநாடு நடத்துகிறோம் இறையாட்சி இந்த பூமியில் வரணும் தமிழகத்துக்கு இரையாட்சி வரணும் அதுக்காக நான் பாடுபடுறோம் அதுக்காக மாநாடு நடத்துகிறோம் அதுக்காக நீங்களும் வந்து பேசவும் அழைப்பு கொடுக்கலாமில்ல அந்த அழைப்பு அந்த மாநாடு எதுவும் நடத்த மாட்டாங்க இவங்களுக்குள்ள ரகசியமாக வச்சுக்கிறது அப்போ ரகசியமாக வைக்கிறது நல்ல விஷயமா அப்போ நீ என்ன உங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்போ சூப்பர் முஸ்லீம் சேனலுடைய நோக்கம் என்ன சூப்பர் முஸ்லீம் சேனல் வெறித்தனமாக பார்க்கணும் நோக்கம் என்ன என்கிட்ட இவங்களுக்கு எதிராக பதிவு போடுறதா நினச்சிக்கிட்டு இவங்களுடைய கமாண்ட்ஸை பார்க்கணும் ஆபாசமாகவும் திட்டுமிதமாகவும் இவங்களுடைய கமாண்ட்ஸ் இருக்குது அப்போ இவங்களுடைய கையில் வாள்கள் கிடச்சி என்ன பண்ணுவாங்க இவங்கள விமர்சனம் பண்ணால் கொலை செய்வதும் தயங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கூட்டம் உருவாகிட்டு இருக்குது சூப்பர் முஸ்லீம் சேனல் மூலமாக இவங்களை விமர்சனம் பண்ணால் எதிர் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு வந்து கூட்டங்கள் இருக்குது இது மறுக்க முடியுமா கண்ணியமான விமர்சனம் வருதா கண்ணியமான விமர்சனங்கள் வந்து பெருமளவு வரதில்லை அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் முஸ்லீம் சேனலும் அந்த சேனலை சார்ந்தவங்களுக்கு குற்றச்சாட்டை வைக்கிறதாக இருந்தால் அந்த குற்றச்சாட்டுக்கு தகுதி வாங்கியிருந்தாங்களும் முதல்ல பார்க்கணும்ல அப்போ தகுதி வாங்கிதும் கிடையாது சும்மா பயானம் பேசுகிறது பயானம் விடுறது மக்களை வந்து உசுப்பேத்தி விதமாக விடுறது இதெல்லாம் என்ன நன்மை விளைகிறது நீங்கள் அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீ காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மாணவர்களை கிளாபத்தை பற்றி தான் போதிச்சுட்டு இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துக்கு கிளாபத்தை இருக்கீங்களா உங்கள் சக ஆசிரியர்கள்ட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே எதையுமே பண்ணுறது கிடையாது இவர் வந்து செய்கிறது தப்பு அவர் செய்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு வரீங்களே தவிர நீங்கள் வந்து மனம் திறந்து வாங்க மனம் திறந்து இன்றைக்கி என்ன சொல்ல சொல்ல வாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹிலாஃபத்தை பற்றி பேசக்கூடியவங்க ஈரோட்டில் எடுத்து இருக்கிறாங்க இந்த சூப்பர் முஸ்லீம் சிலர் நோக்கமும் அதுதான் ஏன்னா நபீசு எதுக்காக வந்தாங்க சொல்லுங்கள் அடுத்தவங்களை பார்த்து கேட்குறது எதுக்காக வந்தாங்க சொல்லுங்கள் அப்போ எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க செஞ்சு காட்டுங்க நவீசு போரிட தான் வந்தாங்கங்கிறது உங்களோட வாதம் வர நீங்கள் யார்கிட்ட போர் செய்ய போகிறீங்க தமிழக அரசுக்கு எதிராக போர் செய்ய போகிறீங்களா அல்லது உங்களுடைய நடவடிக்கை எதிராக நாங்கள் விஷயத்தை சொல்கிறோம் எங்களுக்கு எதிராக நீங்கள் போர் செய்ய போகிறீங்களா யாருக்கு எதிராக நீங்கள் போர் செய்ய போகிறீங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களை தற்காத்து கொள்ளும் விதமாக என்ன பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்களா ஜிகாது ஹிலாஃபத்தை பற்றி பேசிக்கிட்டு இவங்களை தற்காத்து கொள்ளும் விதமாக அந்த விதம் நடவடிக்கையில் எப்படி கவனமாக இருக்கிறாங்க இப்போ ஜமாத்தை இஸ்லாமியில் இப்போ எதுக்கு இவங்க வந்து ஜாயின்ட் ஆகணும் ஜமாத்தை இஸ்லாமியில் வந்து ஜமாத்தை இஸ்லாமிய ஒரு காலத்தில் தப்புன்னு சொல்லிட்டு எதுக்காக ஜாயின்ட் ஆகணும் நாளைக்கு ஒரு பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு போலீஸ் தரலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை அப்போது வந்து ஜமாத் இஸ்லாமுடைய முதுகில் உக்காந்துட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணால் எண்ணத்தின் அடிப்படையில் தானே ஜமா அத்தேஸ்லம் ஜாயிண்டாக இருக்கிறீங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நோக்கத்தை முதல்ல நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் உங்களுடைய நோக்கம் மீது தான் நாங்கள் இதில் அடிப்படை செயல்பட்டுருக்குறோம் நாங்கள் இது இது செஞ்சுட்ருக்கோம் ஓப்பனாக சொல்லணுமில்ல சராசரியாக ஒரு முஸ்லீம் என்ன செய்வானோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அந்த காரியங்களை செஞ்சிக்கிட்டு ஏதோ சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி நீங்கள் காட்டுறீங்களே இது தவறான விஷயமா இல்லையாது அடுத்து உங்களை பழியை போடுற தவறான விஷயமா இல்லையாது அடுத்து நட்புகளை குலைக்கும் விதமாக நடக்க தவறான விஷயமா இது அடுத்து அடுத்த நட்பை வந்து குறைக்கும் விதமாக சகோதரத்துவத்தை குலைக்கும் விதமாக எல்லாம் செஞ்சு விட்டு இஸ்லாமியாச்சின்னு இவங்கனால இஸ்லாமியாச்சு ஏற்பட போதா சூப்பர் முஸ்லீம்னால் அவருடைய வளர்ச்சி இருக்கும் தவிர இஸ்லாத்தின் வளர்ச்சி ஒருபோதும் இருக்காது இவங்க என்ன சொல்ல வரான்னு கடைசியில் நம்ம மார்க்கத்தை சொல்ல வந்தாலும் இவங்களை விமர்சனம் பண்ண தான் ஒன்று கொண்டு வந்துடுறாங்க இன்னொன்று வந்து விமர்சனப்படி பண்ணும்போது நாங்கள் சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு யாருக்கும் தயாராக இல்லை ஆதாரத்தை கொடுத்து விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லி அதான் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் இன்சில வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க மார்க்க ரீதியாக எப்படி எப்படி எந்தெந்த இடங்களில் வந்து குளறுபடி பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணுவோம் இது அவருடைய ஆதரவாக சொல்கிறாரு தோளுருச்சிக்காட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாரு சூப்பர் முஸ்லீம் சேனலை தோலுரிச்சிக்காட்டுன்னு சொல்லி நான் சொன்னால் தவறுகளை சுட்டி காட்டுவோம்னு சொல்லி சொன்னால் உரிச்சி காட்டுவோம் எப்படிப்பட்ட பொய்யர்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதை தான் நம்ம சொல்கிற மாதிரி தவிர விமர்சனங்கள்னு சொல்லி சொன்னால் மார்க்கரீதியான்னு சொல்லி சொன்னால் குரானில் அவர் என்ன சொல்கிறாரோ அதையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம் ச நல்ல செய்திகளும் இருக்குது அதுக்கு ஆதரவு கொடுக்க தான் செய்வோம் அப்போ வந்து ஹிலாஃபத்தை மறைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த குற்றச்சாட்டு முதல்ல சூப்பர் முஸ்லீம் சேனலுக்கும் அந்த சேனலை வெறித்தனமாக ஆதரிக்கிறாங்களா அவங்களுக்கும் உரித்தானது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அவங்களுக்கு உரித்தானது ஹிலாஃபத்தை மறைக்கிறது மறைக்கிறதுனா என்ன ஹிலாஃபத் நம் மீது கடமையா கடமையே இல்லை இங்கே அப்படின்னு கடமை இல்லாத விஷயத்தை ஒருத்தன் சொல்லுன்னா எப்படி குற்றவாளி ஆவான் இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் ஹிலாஃபத்தை வந்து மறைச்சிட்டிங்கன்னு சொல்லி சூப்பர் முஸ்லீம்ஸான்னு சொல்லப்படுது ஹிலாஃபத் கடமை இல்லைன்னு சொல்லி கடமை இல்லாத விஷயத்தை நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல நான் எப்படி குற்றவாளியாவேன் இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத நபர்கள் தான் சூப்பர் முஸ்லீம் சேனல் அதனுடைய வெறியர்களாக இருக்கக்கூடியவங்க அதனால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்காமையே பார்க்காம இவர் பேசினா வந்து தப்பாக இருக்கும் நமக்கு எதிராக தான் பேசுவார் இப்படிங்கிற சிந்தனை வந்து பதிவாயிருக்கு யாருக்கு இந்த சூப்பர் முஸ்லீம் சேனலுக்கும் சேனலோடைய ஓனர் எல்லாத்துக்கும் பதிவாகிருக்கு அதனால் நாம் தெளிவாக என்ன சொல்கிறோம்னா சூப்பர் முஸ்லீம் சேனலில் பேசக்கூடிய செய்திகள்லேயும் பல செய்திகள் தரமான நல்ல செய்திகள் இருக்குது இதை சொன்னால் காதலே வாங்குறதில்ல நீ விமர்சனம் மட்டும்தான் பண்ணுற நீ விமர்சனம் மட்டும்தான் பண்ணுற இதுதான் வருது நல்ல செய்திகளும் இருக்குது மார்க்கத்தை நாசப்படுத்தக்கூடிய முஸ்லீம்களுடைய ஈமானை கெடுக்கக்கூடிய அம்சங்களும் இருக்குது அந்த அம்சங்களை தான் நம்ம சுட்டி காட்டும் சொல்லியிருக்கிறோம் நாம் சும்மா வெறுமனே வந்து அந்த கமெண்ட்ஸ் கூட பதில் கொடுத்துட்டு போகிறது கிடையாது நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குனீங்கிறத சுட்டி காட்டுறதை சொன்னமே தவிர அதுவும் நம்மளுடைய மெயினான இதா அது கிடையாது அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குரானுக்கும் மதீஸுக்கும் முரணான விஷயங்கள் இருக்குது அதை வரக்கூடிய காலங்களில் இன்ஷாலில் ஒவ்வொன்றா பட்டியலிட்டு காட்டுவோம்